Hello everyone, warm welcome to our Sudiksha Infotech channel. Hi friends, நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க இருக்குது கோயம்புத்தூர் மாநகராட்சி தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க, ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இது எதற்கான அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணக்கு உதவியாளர் மற்றும் தரவு உள்ளீட்டாளர் தேவைக்கான ஒரு அறிவிப்பு தான் இது. இதற்காக விண்ணப்பிக்க விரும்புபவர்களுக்கு வந்து அவங்களுக்கான அடிப்படை தகுதி பூர்த்தி ஆயிருந்துச்சு அப்படின்னா, அவங்க 26/6/2023 வந்து நேர்காணல் நடைபெறும் இடத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சியில கொரோனா பணியில் ஈடுபட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கணக்கு உதவியாளர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் அவங்களுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1, அதற்கு விண்ணப்பிக்க விரும்புவோரின் வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ள இருக்கணும். அவங்களுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு இந்த வீடியோல கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தரவு உள்ளீட்டாளர் அதற்கான காலி பணியிடம் 1, அவங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளவர்கள் அதுக்கு விண்ணப்பிக்கலாம். அவங்களுக்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோல, அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, விண்ணப்பிப்பவர்களின் நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பணி வந்து முற்றிலும் தற்காலிகமானது, டெம்பரவரி ஜாப்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே பெர்மனன்ட் ஆக்க மாட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. அவங்க பணியில சேர விரும்புபவர்கள் வந்து சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் லெட்டர் ஒண்ணு அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நேர்காணல்ல வந்து கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கல்வி தகுதி சான்றிதழ் அதற்கான அசலும் அதாவது ஒரிஜினலும் நகல் ஜெராக்ஸ் ரெண்டுமே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா SSLC ஹையர் செகண்டரி எக்ஸாம், அடுத்தது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் நீங்க கொண்டு வரணும். உங்களோட இருப்பிட சான்றிதழோட ஆதார் அடையாள அட்டை கொண்டு வரணும். அடுத்தது, சாதி சான்றிதழ் மற்றும் நீங்க கொரோனா பணியில ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் இது எல்லாத்தையுமே நீங்க உங்களோட இன்டர்வியூக்கு நேர்காணலுக்கு வரும்போது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்ட பதவிகள் வந்து மாறுதலுக்குள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல வந்து நீங்க இடையில விலகினா அதற்கான சரியான ரீசனை சொல்லிட்டு தான் நீங்க அந்த பதவியில இருந்து வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 3 மாத ஊதியம் அவங்க பிடித்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒப்புதல் தெரிவித்து ஒரு 20 ரூபாய்க்கான முத்திரைத்தாள்ல வந்து நீங்க எழுதி தரணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து 2 புகைப்படத்துடன் அனைத்து அசல் மற்றும் நகல் சான்றிதழுடன் காலை 10 மணிக்கு என்னைக்குன்னா 26/6/2023 அன்னைக்கு வந்து காலை 10 மணிக்கு நீங்க மாநகராட்சி பிரதான அலுவலகத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்துல நீங்க வந்து அங்க உள்ள நகராட்சி அலுவலகத்துல வந்து நீங்க கலந்து கொள்ளலாம் நேர்காணல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின சந்தேகங்களுக்கு நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க, அல்லது எங்க வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க ரிப்ளை பண்றோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.